வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் வானிலை அறிக்கை அடுத்தவர்கள் அனுப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை நான் அறிகிறேன் அதில் உங்களுக்கு அப்டேட் நிச்சயமாக கிடைக்காது ஒன்றை அனுப்புவார்கள் ஒன்றை அனுப்பாமல் செய்வார்கள் அப்டேட் உடனுக்குடன் நீங்களாகவே அறிய வேண்டுமென்றால் வானிலை மாற்றத்தை உடனடியாக அறிய வானிலை அறிவியலுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவப்பு வண்ண சப்ஸ்கிரைப் என்கின்ற எழுத்தின் மீது கையை வைத்து சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் அடுத்ததாக அந்த பெல் மீது விரலை வைத்து திறக்கும்போது ஆள் என்ற பெல்லில் ஒளி எழுப்பக்கூடிய அதாவது உங்களுக்கு ஒளி எழுப்பாது செய்தி வரும் அந்த செய்தி பெற ஆள் என்பதை தொட்டு செய்தி வர வைத்து தொடர்ந்து செய்தி வரும் திட்டமிடுங்கள் வணக்கம் செல்லகுமார் பேசுறேன் இது செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கோ இலங்கை வானிலை ஆய்வு நிறுவன அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபது நவம்பர் முப்பது திங்கக்கிழமை அதிகாலை ஐந்து மணி ஆய்வறிக்கை வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்மண்டலமாக மண்டலமாக உருவாகியிருக்கிறது தற்பொழுது அது ஏழு புள்ளி ரெண்டு வடக்கு அச்ச ரேகை மற்றும் எண்பத்தி எட்டு புள்ளி நாலு கிழக்கு தீர்க்க ரேகை இணையும் இடத்துல சந்திக்கும் இடத்துல அதாவது கரை கடக்கும் இடம் என்று எதிர்பார்க்கக்கூடிய இலங்கையோட வடக்கு பகுதியில் இருந்து எழுநூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது கிட்டத எழுநூறு கடை சாரி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது இது படிப்படியாக தீவிரமடைந்து புயலாக உருவெடுத்து வட இலங்கையின் திரிகோணமலை யாழ்ப்பாணம் இடைப்பட்ட பகுதியில் கரை கடக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது அல்லது பாக்ஜலசந்தி தமிழகம் இலங்கை இடைப்பட்ட இந்தியா இலங்கை இடைப்பட்ட இந்த பாக்ஜல சந்தி இடைப்பட்ட பகுதி வழியாக கரை கிடக்க வாய்ப்பு இருக்கிறது எங்கே கரை கடந்தாலும் திரிகோணமலையை ஒட்டி முல்லைத்தீவு ஒட்டி ஆணையரவை ஒட்டி பருத்தித்துறை ஒட்டியே பயணிக்கும் அல்லது திரிகோணமலை வழியாகவோ முல்லைத்தீவு வழியாகவோ ஆணையரவு பருத்தித்துறை யாழ்ப்பாணம் வழியாகவோ கரை கடந்து அந்த பக்கம் போகும் ஆனால் ரொம்ப பெரிய புயல் கிடையாது அதிகபட்சம் நூறு கிலோமீட்டர் தான் ஆனால் குறைந்தபட்சம் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் மழையை அதிகம் கொடுக்கக்கூடிய புயல் இது அச்சப்படாமல் ஆயத்தொடுத்த ஆயத்தமிடுங்கள் இது கரை கடந்து இந்த பக்கம் ஜலசந்தி பகுதி மற்றும் மன்னார் விளைவிடா பகுதிக்கு வந்து ஒரு ரெண்டு மூன்று நாள் ஓய்வெடுத்த பின்பு செயலிழந்து ஓய்வெடுத்து பிறகு தீவிரமடைந்து அரபிக்கடலை நோக்கி நகரம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முதல்ல வட இலங்கை வெளுத்து வாங்கும் காற்று சூறை காற்று சூறைக்காற்றுடன் கனமழை வட இலங்கை எங்கெங்கன்னா அதோ திருகோணமலை கதிர்வேலிக்கு வடக்கவே ஒட்டுமொத்த அதாவது வடக்கு கிழக்கு மாகாணங்கள் கிழக்கு மாகாணங்களுக்கு சூறைக்காற்று தொடங்கும் பிறகு மழை தொடங்கும் ஒட்டுமொத்த வடக்கு மாகாணங்களுக்கு சூறை காற்றுடன் மழை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கன மிக கனமழை இது கரை கடந்து மன்னார் வளைகுடா பாக்ஜலசந்தி பகுதிக்கு வந்து எல்லாம் இந்த பக்கம் புத்தளம் மன்னார் தலைமன்னார் பகுதிக்கு கூடுதல் மழை இது ஏற்கனவே கரை கடந்து தலைமன்னார் வழி தான் போகும் மன்னார் பு புத்தளம் போன்ற பகுதிகளுக்கு அடுத்து இருக்கிறது மழை விழுக்கு மழை ஆகவே இலங்கையில் பெரும்பாலான வடக்கு முக்கால் பகுதி இந்த ம இந்த புயலால் வடக்கு பகுதி கண்டிப்பாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது வடகிழக்கு பகுதி கிழக்கு பகுதி காற்று சேதத்திற்கு அதாவது ரொம்ப பெரிய காற்றில் சாதாரண சிறு சிறு மரங்கள் வீடுமனைவையும் சிறு கூரை வீடுகளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்துகிற வாய்ப்பு இருக்கிறது இலங்கைக்கு இதன் காரணமாக தொடர்ந்து வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்து எங்கே கரை கிடக்கப் போகிறது எவ்வளவு தீவிரம் முன்னெச்சரிக்கை எந்த அளவுக்கு எடுக்க வேண்டும் மழை பெய்தால் எப்படி வடியை விடுவது ஏற்கனவே சாகுபடி செய்யப்பட்டிருக்கிற பகுதிகளில் மழை நீர் தேங்கினால் எப்படி வடிய விடுவது அளவாக வைத்து கொண்டு எப்படி வடிவிடுவது முல்லை ஃபுல்லாக வடிவிட்டு அப்புறம் மழை பெய்கிற வரைக்கும் அப்புறம் மழை தண்ணி இல்லைன்னு சொல்லாமல் தேவையான அளவு தண்ணீரை வைத்து கொண்டு வடிய விடுதல் மழைநீரை சேகரித்தல் போன்ற மணிக்கு ஆயத்தமாகணும் ஆனால் கூர்மையாக அப்சர்வேஷன் பண்ணணும் என்னங்க எங்கே நகருது அடுத்தடுத்த அறிக்கையை பார்க்கணும் எங்கே நகருது எப்போ கிடக்குங்கிற அறிக்கை இனிமேல் இலங்கைக்கு மதிய அறிக்கையோட இலங்கைக்கும் தனியாக அறிக்கை வழங்கப்படும் மதியம் இரண்டு அறிக்கை மாலை இரண்டு அறிக்கை அது ஒன்று இலங்கைக்கும் தமிழகத்திற்கும் இருக்கும் கண்டிப்பாக அல்லது அதோடு இணைத்து வாசிக்கிறேன் இலங்கையோட வடக்கு கிழக்கு பகுதியை விட வடக்கு வடகிழக்கு பகுதி திரிகோணமலைக்கும் மன்னாருக்கும் இடைப்பட்ட அந்த கடலோர மொத்தம் மழை மற்றும் காற்றால் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது மீனவர்கள் இலங்கை மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் வேண்டவே வேண்டாம் இன்னொரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு போக முடியாது பத்து நாள் வேண்டாம் அதற்கு பிறகு பார்த்துக்கொள்ளலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் மதிய அறிக்கையில் சந்திப்போம் நன்றி